ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம டூ ஓவர் அப்படின்ற படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். உங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தை ஷர்வி அப்படின்றவங்க டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல மானவ், மரியா பிண்டோ மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு குடிகாரரா இருக்காரு. அதனாலேயே அவருக்கு ஆபீஸ்ல வேலை போயிடுது. அதுவும் குறிப்பா லாக்டவுன் அப்போ போனதுனால வேற வேலை தேடுறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்றாரு. அதே டைம்ல அந்த குடியையும் ஸ்டாப் பண்ணாம குடிச்சுக்கிட்டே இருக்காரு. அதனால வீட்டுல பயங்கரமா பிரச்சனை வருது. இன்டர்வியூ போற இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் வேலையை போச்சுன்னு கேக்குறாங்க. அந்த ரீசன்னாலே வேலையை தர மாட்டாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்பதான் நம்ம ஹீரோ திருந்துறாரு, திருந்தி இந்த சொசைட்டி எப்படி அவரை ப்ரூவ் பண்றாரு அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தை ஏன் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல அவங்க சொல்ல வந்திருக்க மெசேஜ்க்காக வேணா பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு டேட்டுக்கு பாத்தீங்கன்னா பல பேர் குடிச்சிட்டு அவங்க வாழ்க்கையை இழந்துகிட்டு இருக்காங்க. அதனால பல பிரச்சனைகள் வருது. அது ஹெல்த் இஷ்யூஸா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி வேலையிலயா இருக்கட்டும், ஃபேமிலியிலயா இருக்கட்டும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருது. அதுக்கேத்த மாதிரி ஒரு ஸ்டோரி பிளாட் பண்ணிருக்கிறது கண்டிப்பான ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஆனா அதை தவிர்த்துட்டு இந்த படத்துல ஹைலைட்டா சொல்ற அளவு பெருசா எதுவும் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா படத்தை நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் பாத்தீங்கன்னா படம் வந்து ஒரு சீரியல் பார்த்த எஃபெக்ட்ல தான் இருக்கு. அது சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், பிஜிஎம் இருக்கட்டும், இவங்க கேரக்டர் ரைட்டிங் ஓரளவு நீட்டா எழுதி இருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோ கேரக்டரா இருக்கட்டும், அதே மாதிரி ஒய்ஃப் ஆறவங்க கேரக்டரா இருக்கட்டும், எல்லாரோட கேரக்டருமே ரொம்ப நீட்டாவே எழுதி இருக்காங்க. அதனாலேயே ஸ்கிரீன் பிளேல பாத்தீங்கன்னா ஓரளவு எங்கேஜிங்கா நம்மளால பார்க்க முடியுது. ஆனாலும் பல சீன்ஸ் வந்து பிரிடிக்டபிளா லாகிங் ஆகும் தான் இருக்கு. ஏன்னா இது வந்து ரொம்பவே பேசிக்கான ஒரு சப்ஜெக்ட் தான். யாருக்கெல்லாம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் பார்க்கணும் போது ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வசதிக்கலாம். தேங்க்யூ.